அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், பிக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய உலக செய்திகளில் பல அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள் இருக்க போகிறது. உங்களுக்கு அப்படி ஒவ்வொரு செய்தி அப்படியா நிஜமாவா அப்படியே சொல்லிட்டாங்களா அந்த மாதிரியான செய்திகள் தான் இருக்க போகுது. நீங்கள் நிச்சயமாக ஷாக் ஆக போகிறீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எங்ககிட்ட வந்து பேச போகிறீங்க அந்த அளவுக்கான தகவல்கள். கொஞ்சம் பரபரப்பாக தயாராக இருந்துக்கோங்க. எங்கே இருந்தாலும் சரி, அங்கே இங்கே வேடிக்கை பார்க்காதீங்க. நேராக நம்ம வீடியோக்குள்ளே கிளம்பிடலாம், வாங்க போகலாம். ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ நம்ம எடுத்த உடனே பரபரப்பான செய்திக்குள்ளார தான் நுழைய போகிறோம். மொதல் செய்தி என்ன அப்படின்னா, போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து அமெரிக்கானுடைய தேர்தலை பற்றி, குறிப்பாக இரண்டு அதிபர் தேர்தலை பற்றியும் இரண்டு அதிபர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார். யார் அப்படின்னா, ஒன்று வந்து ட்ரம்ப் அவர்கள், அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள். இன்னொன்று வந்து கமலா ஹாரிஸ் அவர்கள். இவங்க இரண்டு பேருமே வாழ்க்கைக்கு எதிரானவர்கள். என்ன காரணம் அப்படின்னா, புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்தணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து கடுமையான குடியேற்ற சட்டத்தை கொண்டு வராரு. அது இல்லாமல் கருக்கலைப்பு உரிமையை வந்து ஆதரிக்கிறாரு கமலா ஹாரிஸ் அவர்கள். ஸோ இது இரண்டும் பார்த்தோம் அப்படின்னா தீமை உடையவர்கள் தான். யாருமே லைக் அகதிகளை வெளியே துரத்துறன்றது, இந்த கருக்கலைப்பை வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஏற்புடையதல்ல. அதனால் மக்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெண்டு பேருமே கெட்டவங்க தான். இதில் யார் சிறந்த கெட்டவங்க, சுமாரான கெட்டவங்கன்னு பார்த்து ஓட்டு போட்டுக்கோங்க. நான் யாருக்கும் ஆதரவு அளிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதான் வழக்கம் போல் கெட்டவர்கள் ரெண்டு பேருமே கெட்டவங்க தான், நீங்களே பார்த்து சுமாரான கெட்டவங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து போப் பிரான்சிஸ் இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டாரா? அது சம்பவம் நம்பர் ஒன்று எடுத்துக்கலாமா? சம்பவம் நம்பர் இரண்டு, இந்த பூ உலகில் போர் வர வேண்டும் என்று பெரிய அளவுக்கு ரொம்ப ஆசைப்படுறது ஒரு மூன்று நாடுகள் சொல்கிறேன். அதில் குறிப்பாக யூகே வந்து ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்க. யூகே வந்து கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். மறுபடியும் இங்கே பாருங்கள் அமெரிக்கா, நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணுறீங்க. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த நம்பிக்கையில் நீங்கள் அவங்க மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படுறீங்க நீங்கள்? இல்லை எதுக்கு பயப்படுறீங்க? அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கொடுங்க லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கொடுங்க, அப்படி இல்லையா எண்ணெயும் கொடுங்க, அப்படி இல்லையா புடினவர்களுக்கு ஒரு வார்னிங். நீ என்ன பண்ணுறீங்க, பேசாமல் நாங்கள் வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்குற தொல்லையினால் பயந்துட்டு விட்டுட்டு உங்கள் நாட்டுக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுங்க, நாங்கள் விட்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்து கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். இது கொஞ்சம் அதிர்ச்சிகரமான தகவல் தான், அவங்க தரப்புலையும் சரி எந்த தரப்புலையும் சரி. அடுத்து இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, கனடாவும் சொல்லிட்டாங்க. கனடாவும் பொறுத்து பார்த்த கனடா வந்து பொங்கியல் மனோகரா அப்படின்ற மாதிரி தான் வந்து போதும், உக்ரைன் நீங்கள் அனுபவித்த வேதனையெல்லாம் போதும், நாங்களும் யார் தடுத்தாலும் சரி இதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறுத்த போகிறதெல்லாம் இல்லை. ஜஸ்டின் ட்ரூடியோ அவர்கள் வந்து, நானும் தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்களை பர்மிஷன் கொடுக்குறேன் ஸ்பெஷலாக உக்ரைனுக்கு, அடித்து தம்சம் பண்ணி தூளாக்குங்க எல்லா ஏரியாவும், குறிப்பாக அவங்க மருத்துவமனைகள் என்னென்ன நிலைகள் ஈவு இறக்கெல்லாம் காட்டாதீங்க. அடிக்கிற அடியில் ரஷ்யாவுக்கு அந்த பக்கம் போய் விழுந்து சீனாவில் விழுந்தால் கூட அது ஓகே, நான் சந்தோஷப்படுகிறேன், அவங்களும் நம்மளுக்கு எதிரி தான், போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி வந்து ஜஸ்டின் ட்ரூடோவும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த இரண்டு நாடுகளும் பாருங்கள், நேட்டோ அப்படின்ற ஒரு குடைக்குள்ளே இருக்கிறனால இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க. சப்போஸ் இவங்க வந்து நேட்டோன்ற குடைக்குள்ளே இல்லாமல் தனி ஒரு நாடாக இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தைரியம் வருமா அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்தது. இல்லை வந்திருக்குமா அப்பயும் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய போட்டுக்கலாம். சரி, இவங்க தான் அப்படின்னா பின்லேடும் ஸ்வீடனும் என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் எங்களுடைய வெப்பனை வந்து முடிச்சிருங்க, உக்ரைனுக்கு பர்மிஷன் கொடுத்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பின்லாந்து, ஸ்வீடன், கனடா, யூகே இவங்க எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்காங்க. எல்லாமே எப்படி, அதுவும் குறிப்பாக என்ன என்ன சொல்கிறாங்க, உக்ரைனுடைய பத்திரிகைகள் அங்கெல்லாம் சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இருந்தாலும் என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட போய் சொல்கிறத சொல்லுங்கள், ரஷ்யாக்கிட்டலாம் அணு ஆயுதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா இதெல்லாம் பழைய காலத்தில் 1932 தயாரிக்கப்பட்ட குண்டுகளை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது, ஏதோ போடுறேன்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க, இது வரைக்கும் போட்டாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொடுங்க நீங்கள் நாங்கள் பேசிக்கிறோம், அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஊடகங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட, இந்த உலகத்துக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை வந்து யூகே இன்டெலிஜென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தடவை வந்து ஒரு புறாவை தூது விட்டோம் அப்படின்னா அந்த புறாவை விட ரொம்ப வேகமாக வந்திருக்கிறாங்க. இது வந்து எங்கேயோ போய் சுற்றி வளைச்சி புரிஞ்சுவீங்க நீங்கள், அந்தளவுக்கு ரொம்ப வேகமான ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் கவலையில் உட்காந்துருக்குறாங்க. என்ன காரணம்னா பாருங்கள், இன்று
ரஷ்யாவுக்கு வந்து ஈரான் லாங் ரேஞ்ச் மிசைல் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட முன்களத்தில் வந்து தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல், அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத ஒரு அரிய தகவல்களை இன்று யூகே இன்டெலிஜென்ட் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஈரானுடைய தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் முன்களத்தில் இருந்து உக்ரைனுடைய மிக முக்கியமான நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதற்கு மிகப்பெரிய திட்டங்களை தீட்டியிருக்கிறது அப்படின்று யாருக்குமே தெரியாத தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இவங்க யூகே இன்டெலிஜென்ட் பேரில் நீங்கள் மட்டும்தான் சொல்லாமல் இருக்கீங்க பாஸ், உலகத்தில் இருக்கிற எல்லா உலகத்தில் வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாருமே சொல்லி டயர்டாகி கீழே விழுந்து கிடக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு ஈரான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜெலென்ஸ்கி ஈரானுக்கு சம்மனே கொடுத்துட்டாரு. வந்து என்கிட்ட அண்ணங்கிட்ட பேசிட்டு போகணும் மாதிரி சம்மனே கொடுத்துட்டாங்க. ஈரான் என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிட்ருக்குறாங்க. இந்த சமயத்தில் ஓடி வந்து ஏதோ புதிய கண்டுபிடிப்பு மாதிரி இப்போ சொல்லிவிட்டு நாங்கள் கேட்டால் உளவு தகவல்கள் வந்து சிறப்பாக இருக்குன்ற மாதிரி சொன்னோம்னா சரி, ஒரு பக்கம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம். இன்னொரு தகவல் உங்கள்கிட்ட ஈரான்றதுனால சொல்கிறேன். ஒரு ஒரு நாளைக்கு முன்பு அந்த சிரியா பகுதிக்குள்ளார ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஒரு என்ஜினியர்ஸ்லாம் உட்காந்து இருக்கும்போது ஒரு மூணு ஹெலிகாப்டர் போயிட்டு உள்ளே போயிட்டு கடத்திட்டு வந்தாங்கன்ற மாதிரிலாம் நான் சொன்னோம் இல்லையா. அது இனிமேல் உறுதிப்படுத்தாமல் தான் இருக்காங்க. ஈரான் தரப்புலையும் சிரியா தரப்புலையும் உறுதிப்படுத்தலை. ஆனால் லைட்டாக இன்றும் வந்து இரண்டு மூன்று ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இன்னும் உறுதிப்படுத்தலை. சப்போஸ் உறுதியாக இருந்தால் என்னால் ஈரான் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட என்ஜினியர்ஸ்லாம் வந்து கொண்டு போகிற மாதிரி இருந்திருந்தா. ஆனால் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காதனால மேபி சிரியானுடைய பத்திரிகைகளே இந்த மாதிரி எதிராக கிளப்பி விடுறாங்களா அப்படின்ற ஒரு ஆங்கிலையும் நம்ம பார்த்துடலாம். இன்னொரு விஷயம் கூட சொல்லிடலாம். வெள்ளை மாளிகையை ரொம்ப தெளிவாக்குறாங்க. அதாவது ரஷ்யா வந்து எங்களுக்கு 1008 ப்ரெஷர் கொடுத்தாலும் சரிங்க, என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் நாங்கள்லாம் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது, அது நாங்கள் கொடுக்கறது கொடுக்கறது தான். கொஞ்சம் அவர் பிளான் என்னன்னு கேட்டுட்ருக்குறோம். யாருக்கிட்ட? ஜெலன்ஸ்கி கிட்ட. அந்த பிளான் என்னன்னு கேட்டுட்ருக்குறோம். அந்த பிளான் வந்துச்சுன்னா நாங்கள் கொடுக்க போகிறோம், இந்த டைம்லாம் நாங்கள் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது, வேணும்னா அவங்க விட்டுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கியும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டாரு, இப்போதைய நிலைமைக்கு எங்களுடைய விக்டரி பிளான் வந்து லீடு, அப்படியே கிளப்பி போயிட்டே தான் இருக்கோம், முன்களத்துக்கு போயிட்டே தான் இருக்கிறோம், ரிலேபிள் ஃபீஸ் அமைதி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த விக்டரி பிளான்னால், அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பிளானை கொண்டு போயிட்டு பைடன் அவர்கள்கிட்ட கொடுத்துட்டாருன்னா பைடன் என்ன பண்ணுவார் பார்த்துட்டு சிறப்பான ஒரு பதிலை சொல்லிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் உக்ரைன் வந்து இன்னொரு ஒரு குற்றச்சாட்டுமே சொல்லியிருக்காங்க. ரெட் கிரசன்ட்னுடைய வெஹிக்கிள், அந்த ரெட் கிரசன்ட்னுடைய வெஹிக்கிள் மீது மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை கொண்டு போகும்போது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்கன்னு இருக்காங்க. மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை கொண்டு போகிறதுக்கு இங்கே என்ன காசாவில் இருக்கிற மாதிரி சுற்றி வளைச்சி உங்களை வளைச்சி பிடிச்சிக்கிட்டாங்களா? அங்கே உணவுப் பொருளே இல்லாத மக்களுக்கு வந்து உணவு கொடுக்க போகிற வெஹிக்கிள் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு இங்கே எல்லா மக்களும் நல்லா தான் இருக்கீங்க, எந்த பக்கமும் வந்து அடைக்கலையே, போர்க்காலத்தினாலும் முன்கூட்டியே வந்து வெளியேற்றிடுறாங்க. அதுதானே பெரிய சட்ட சிக்கலாகவே இருக்கிறது. நிஜமாகவே அது வந்து மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் கொண்டு போன ரெட் கிரசன்ட்னுடைய வெஹிக்கிள் தானா இல்லை ஆயுதங்களை கொண்டு செலுத்தக்கூடிய வெஹிக்கிளா அப்படின்னு இன்னொரு கேள்வி. ஏன்னா அந்த வெஹிக்கிள் மீது தாக்கல் நடத்தும்போது அந்த மற்ற ஆயுதங்கள்ல வெடித்து ரொம்ப நேரம் ஏறிடுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. பட்டு ஜெலன்ஸ்கி தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, இது வந்து இரக்கமற்ற மனிதாபிமானமற்ற தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரஷ்யா மீது. சரி, அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா தரப்பில் இந்த ஆர்டி நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா, ஆர்டி நியூஸ் சேனல் வந்து நிறைய டிஸ்இன்ஃபர்மேஷன் தவறான தகவல்களை பரப்புகிறாங்களாம். இந்த தவறான தகவல் பரப்புறதுனால அதுக்கு வந்து டைரெக்டாகவே நம்ம தடை விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் ஒரு சில இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ்லாம் வந்து அங்கங்கே எடுத்துகிட்ருக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம முழுமையாக மூட வேண்டும், வெஸ்டர்ன் நாடுகளில் முழுமையாக நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஐரோப்பாவில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க, இருந்தாலும் வருது. இப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக மூடன்றாங்க. இதை மட்டும் இல்லை, ரஷ்யாவை சார்ந்த சேனல் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணுறாங்க. இனி வந்து அதாவது என்ன மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ரஷ்யா ஜெயிச்சிடும், ரஷ்யா ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை ரஷ்யாவோட செய்திகளை சொல்கிற சேனல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரஷ்யா முடிந்தது, ரஷ்யா ஒழிந்தது, உக்ரைன் ஜெயித்தார், ஆட்சியை பிடித்தார், அந்த மாதிரி வந்து பைடன் ஜெயித்தார், ஆட்சியை பிடித்தார், அந்த மாதிரி வந்து அந்த புகழ் பாடுகிற செய்திகளை மட்டும்தான் மேபி அலோவ் பண்ணுவதாக அரசல் புரசலாக செய்தி வந்திருக்குது. இதெல்லாம் வந்து செய்தி சேனல்னு சொல்லாதீங்க, இனி ஜால்ரா சேனல்கள் ஓப்பன் செய்யப்படும், ஜால்ரா சேனல்களே திறந்து வைக்கப்படும் அப்படின்ற செய்தியை வேணால் நீங்கள் சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கலாம். சைடு கேப்பில் நம்மளும் தான் போட்டு விட்றாதீங்க பாஸ் அப்படி இப்படின்ட்டு
நான் வேணா உங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம இருக்கிறதுல ஒரு கோரிக்கை வைக்கலான் இருக்கேன். சரி, இன்னொரு விஷயம் கூட, உக்ரைன் இந்த வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க. 49 உக்ரைனுடைய சோல்ஜர்ஸ் எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அசோ ரிஜிமெண்ட்டில், அந்த அசோ ரிஜிமெண்ட்டோட 15 சோல்ஜர்ஸை பிடிச்சிட்டு போனாங்க. ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருந்தது மரியூபோலில், அந்த கம்பெனிக்குள்ளே இருந்து அவங்கள மீட்டெடுக்க அது 2-3 மாதம் போச்சு அந்த ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் உள்ளேருந்து வெளியே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை பிணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அது ரொம்ப நாள் ஒரு போராட்டங்க. அந்த போராட்டத்துக்கப்புறம் மீட்டு வந்த அந்த 15 பேத்தையும் வந்து நீங்கள் விடுவிச்சிட்டாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாருனா, ஜெலன்ஸ்கி இன்றைக்கி பார்த்துட்டு வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் ரஷ்யாவுக்கு. கண்ணே குத்துற அளவுக்கான கடும் கண்டனம். காரணம் ஏன்னு தெரியுங்களா? என்னங்க, சாப்பாடு போடாமல் இந்த அளவுக்கு இப்படி வச்சுருக்கிறாங்க. மனித உரிமை மீறல் அல்லவா? சிறை கைதிகளுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுத்தாங்க? ஒருத்தருக்கும் கண்ணிலே பார்க்க முடியல, எல்லாமே இப்படி மெலிஞ்சு போயிருக்கிறாங்க. எப்படி போன ஆளுங்க அவங்க, இப்படி மெலிஞ்சு போயிருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை ஜெலன்ஸ்கி வந்து என்ன நினச்சிருக்கிறாருன்னா, வர்ற ஆளுங்க ஃபுல்லாக அப்படியே ஜிம்பாடியோட ஃபுல்லாக வந்தோடனே கன்று கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு பாராட்டுக்கு இவங்கள பார்த்தவொடனே கனவு போயிடுச்சு. ஐயோ, இவங்கக்கிட்ட என்னப்பா கன்று தூக்குறது, கன்று தூக்கினா இவங்க கீழே விழுந்துருவாங்க போல் அப்படி இருக்கிறாங்களே, என்ன நினச்சிட்ருக்காங்க ரஷ்யா அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. எந்த நாட்டு இராணுவமாக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் உலகத்தில் வந்து என்ன தான் விதிமுறைகள் இருந்தால் கூட, ஒரு சில விஷயங்களில் அந்த சொந்த குடும்பத்தில் பார்த்துக்கிற மாதிரியே பார்த்துப்பாங்க. சிறை கைதிகள் அப்படின்னு போயிட்டோம்னா, இங்கே சொந்த நாட்டிலே சிறை கைதிகளுக்கு உணவுகளுக்கு ஒன்று அப்படி இப்படின்னு இருக்கும்போது, நாடு விட்டு நாடு கடந்து அதுவும் போர் காலத்தில் பிடிக்கப்படுகிற சிறை கைதிகளுக்கு சிறப்பான உணவு தேவைன்னு எதிர்பார்க்கறது வந்து எனக்கு எந்த வகையில் கரெக்டுன்னு தெரியல. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை எடுத்துக்கோங்களேன், அரசியல்வாதிகள் முக்கியமான அவர்கள் மட்டும் தான் சிறப்பான சாப்பாடு கிடைக்கிது, காரணம் காசு கொடுக்குறாங்க செய்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கான சிறப்பான உணவுகள் கிடைக்கிதான்னா, விளிம்பு நிலையில் ஏழ்மை நிலையில் என்னென்னே தெரியாத மக்களுக்கு நிஜமாகவே அது மாதிரி உணவு கிடைக்குதா அப்படின்றது இன்னொரு ஆங்கிலே நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ சுமாராக சமீபத்தில் கூட ஒரு சில ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கேட்டால் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் சொல்கிறேன், இனி அதையும் நான் கம்பேரிசனாக சொல்கிறேன், அதற்காக நம்ம பெருசாக குறை சொல்ல வேண்டாம். ரியலிட்டிக்காக ஒரு திங்க் பண்ணி பார்த்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஜெர்மனிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை. ஜெர்மனியுடைய பத்திரிகைகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள், இங்கே வந்து 50% ஆஃப் பெண்கள் வந்து அந்த மாதிரி தொழில் பிராத்தல் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. கேட்டால் நாங்கள் போகிறது கொஞ்ச நாள் தான், எங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு லீகல் பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க உக்ரைனுடைய பெண்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்க. இதனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வாழ்க்கை இழக்கிறாங்க. அவையும் சொல்கிறாங்க, ஏன்னா கணவன்மார்களே கட்டி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தென்படுகிறது. நார்மலாகவே இதுக்கு முன்னாடி நம்ம உக்ரைனை பார்த்தோம் அப்படின்னா, இந்த செயற்கை வாடகை தாய் முறை இருக்கு இல்லையா, வாடகை தாய் முறை வந்து இந்த வார் சூழலுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்த நாடு வந்து உக்ரைன் தான். நிறைய பேர் இந்தியாவில் இருந்து கூட போயிட்டு உக்ரைனில் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க வாடகை தாய் மூலயமா. அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ இங்கே வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இது ஜெலன்ஸ்கிக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் டென்ஷன் ஆகிட்டு வர அவர் ஏதோ நம்மளுக்கு தெரிகிற மாதிரி செய்தியை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து ஜெர்மனி இன்னொரு சமூகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கென்யா கிட்ட 250,000 மக்களை வந்து கேட்டிருக்காங்க லேபர் டீலுக்காக, டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நான் டெக்னிக்கல் லேபர்ஸ்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த டீலை பார்த்தோன்னே ஒரே ஒரு சந்தேகம் தான், அப்புறம் எதுக்கு நீங்கள் அகதிகள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் தையா தக்கான குதிக்கிறீங்க? 2,00,000 லேபர்ஸ் வந்து கென்யா ஆப்பிரிக்கன் மக்களை குறிப்பாக கென்யாவில் ஒப்பந்தம் போட்டுறீங்க நம்போது, அதே தானே இவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்கில்டு லேபர்ஸாக ட்ரைனிங் கொடுத்துனா அவங்களுக்கே நீங்கள் கொடுத்துட்டு போகலாமே, இது ஏன் நீங்கள் தையா தக்கன்னு குதிக்கிறீங்க? ஜெர்மனி மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய நாடுகள் ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்ற ஒரு அடிப்படையில் நான் ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னு சொல்லப்படுகிற நாடுகள் ஏன் பெரிய இஷ்யூவாக எடுத்து பேசுகிறாங்கன்னு தெரியல. பட் இன்னொரு ஆங்கிள்லையும் சொல்கிறாங்க, இந்த ஒரு ஒப்பந்தம் கென்யா கிட்ட போட்ட 2,00,000 மக்களுக்கான ஒப்பந்தமே வந்து ஜெர்மனியுடைய அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ரஷ்யாவில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால தனது வட்டி விகிதத்தை 18%லேருந்து 19% வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இப்போ நிறைய ஃபுல்லாக வாருக்காகவும் ஆயுதங்களுக்காகவும் வெடிமருந்துகளுக்காகவும் செலவு பண்ணுறதுனால ரஷ்யாவுடைய இன்ஃப்ளேஷனை தடுப்பதற்காக 19% பக்கம் ஹை பண்ணியிருக்கிறாங்க தனது வட்டி விகிதத்தைன்னு சொல்ல முடியும். அப்படியே நம்ம இஸ்ரேலுக்கிட்ட வந்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து இன்று அதாவது ஒரு 2-3 நாளாகவே பார்த்தோன்னா ஹெஸ்புல்லா வந்து கொஞ்சம் வெறித்தனமான தாக்குதலாம் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய இஸ்ரேலுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க.
அப்புறம் ஒரு சில போர்ட்டு மீதும் தாக்கலாம் நடத்தியிருக்காங்க. நிச்சயமாகவே இஸ்ரேல் வந்து இழப்புகளை சந்திக்கிறது, ஏன்னா அவங்க மறுக்கிறாங்க, செய்திகளை வெளியிடலை. ஆனால் மற்ற செய்திகள்லாம் பார்க்கும்போது இஸ்ரேல் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறது, அதை அந்த விஷயங்கள் பார்த்தாவே தெல்ல தெளிவாக தெரியுது. ஸோ பதிலுக்கு இவங்களும் தாக்கல் நடத்திட்டு தாங்கிறாங்க. அந்த இடத்துல பதற்றத்தின் உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலையும் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கான யுத்தம் தொடங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து குண்டுமலை வந்து பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது இரண்டு தரப்புல இருந்தும். முடிதான் மாலை பதிவில் நான் உங்களுக்கு வரைபடத்தோடு நான் கம்பேர் பண்ணுறேன். நான் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய இரண்டு நாடு நார்வே, இன்னொன்று வந்து ஸ்லோவேனியா. நார்வே ஸ்லோவேனியா மட்டும் இல்லாமல் எகிப்து, சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்டன், இந்தோனேஷியா இவங்க கிட்டலாம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்பெயின் தலைமையை பொறுப்பை ஏற்று பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையை நம்ம முன்வைக்கலாம், அதுக்கான இதை நோக்கி போகலான்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம். ஒன்று, சீனா வந்து ஜார்ஜியா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ரீசெண்டாக, குறிப்பாக தனது மிடில் காரிடர்னு சொல்லுவாங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, மிடில் காரிடர் அப்படின்னும்போது இந்த காஸ்பியன் சி வழியாக அசர்பைஜான், ஜார்ஜியா வழியாக கடந்து போகிறதுக்கான ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் நேராக ஐரோப்பாவை கடந்து செல்வதற்கான ஒப்பந்தம். ஜார்ஜியா வந்து இணைந்திருப்பது மிகப்பெரிய விஷயம். அதாவது சிவப்பு கலரில் மிடில் காரிடர் மட்டும் போகும், இந்த சீனாவுடைய மூன்று வழிப்பாதை. இன்னொன்று வந்து கடல் வழிப்பாதையில் ஓஷன் ரோட்னு சொல்லிட்டு நீல கலர் இருக்குல்ல, அது மேலே பார்த்தோன்னா நார்த்து காரிடர், அது வந்து ரஷ்யா வழியாக போகுது. ஸோ ஐரோப்பாவுக்கு ரஷ்யாவை சம்மந்தப்படுத்தாமல் கசகஸ்தான், ஜார்ஜியா வழியாக கொண்டு போயிட்டு காஸ்பியன்சி வழியாக, ஒன்று துருக்கி வழியாகவும், இன்னொன்று நேராக கொண்டு போயிட்டு ரொமானியா பகுதியிலும் இணைப்பதற்கு அடுத்தடுத்த திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த திட்டத்தை தடுப்பதற்காக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான தொகைகளை ஒதுக்கியுள்ளது அமெரிக்கா. அப்ராக்சிமேட்டாக ஒரு 530 பில்லியனுக்கு மேலே ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது இந்த காரிடரை அவங்க செயல்படுத்தக்கூடாது, அதற்காக அந்தந்த நாடுகளுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தாங்க. குறிப்பாக ஐரோப்பாவில் இந்த காரிடர் ரூட்டு போய் கரெக்டாக முடிகிற இடம் பார்த்தோம் அப்படின்னா இத்தாலி. இத்தாலியில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா மெலோனி அவர்களுக்கு பெரிய அளவுக்கு தொகையெல்லாம் கொடுத்து அவங்க சீனாவுக்கு எதிரான அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு அதை நான் தடை விதிக்கிறன்ற மாதிரிலாம் சொன்னாங்க வந்த புதுசில். ஆனால் திடீர்னு இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி யாருமே எதிர்பாராமல் மறுபடியும் சீனாவுக்கு போயிட்டு நீங்கள் எங்களுக்கு வேண்டும், அதனால் நாங்கள் அந்த திட்டத்தை மறுபடியும் தொடங்குறோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ திங்க் இவங்க எல்லாமே துருக்கிக்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்த வரைக்கும் சலுகைன்னு சொல்லிட்டு வாங்கின வரைக்கும் வாங்கிட்டு திரும்பியும் கொண்டு போயிட்டு அங்கிட்ட சேர்றாங்களோ அப்படின்ற ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்துக்கலாம். உங்கள் மைண்டுக்குள்ளே தோணும், எங்கே சுற்றி இங்கே சுற்றி ஏன் நீ துருக்கிக்கிட்டே வர அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்கு வேறு வழி தெரியல ஆத்தா, எனக்கு வேறு வழி தெரியல. எக்ஸாம்பிளுக்கு தாலிபன், குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்குள்ளார பார்த்தோன்னா இருக்கிறது வந்து ஷியா முஸ்லீம், ஆனால் இதில் பார்த்தோன்னா சன்னி முஸ்லீம் பிரிவுன்னு இருக்குது. இந்த சன்னி முஸ்லீம் பிரிவு பார்த்தோன்னா ISIS ISIS ISISK அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம்ஸ் மீது தாக்கல் நடத்துறது செய்யலாம். ஆளுகின்ற அரசாங்கம் வந்து ஷியா முஸ்லீம்ஸ்னு சொல்லப்படுகிறது. ஸோ அது மாதிரி நேற்று வந்து ஒரு வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 16 பீப்புள் வந்து இறந்து போயிருக்காங்க, 6 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து ISISK வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து 3 குரூப்பாக பிரிந்திருக்கிறாங்க. ஸோ என்றைக்குனாலும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு சம்பவம் இருக்க தான் செய்து போல. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டாட் வந்து ஒரு வச்சுட்டு தான் போகிறாங்கல்ல. ஃபைனலாக அந்த வரைபடத்தோடு அந்த பதிவை முடிச்சிடுறேன். காரணம் என்னென்னா, ரஷ்யா வந்து எந்தளவுக்கான மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து அடுத்தடுத்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இருக்க தான் செய்கிறது. அதுக்கான வரைபடங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தாங்கிறோம். ஒரே ஒரு இடத்துல ஒரு நீல கலரில் இந்த பக்கம், அதாவது மலாயா லாக்னாயா அப்படின்ற ஒரு பகுதியில் மட்டும் லைட்டாக அப்படியே வெடிச்சுட்டு முந்திட்டு வராங்க உக்ரைன். ஆனால் ஒரு பகுதியில் முந்திட்டு இருந்தாங்க மாற்றிப்பாங்க, ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ தொடர்ந்து கிரிக்ஸ் ரீஜியனில் இந்த பக்கம் பெரிய மாற்றங்கள் இருக்க தான் செய்கிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக் மார்க்கெட் சேனல், நன்றி, வணக்கம்.